ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பென்டன் கார்ட்டூனில் இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வில்காக்ஸ் தான். ஸோ இந்த வில்காக்ஸோட இன்னொரு வருஷன் தான் வில்காக்ஸ் 10,000. ஸோ அவருக்கும் நம்ம கெவின் 11,000 சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க. எதுக்காக நீங்கள் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா, அட்லீஸ்ட் அதில் ஒரு 500 பேர் லைக் பண்ணால் அடுத்த ஒரு 500 பேருக்கு யூடியூப்காரன் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஸோ அப்போ தான் எனக்கு நிறைய வியூஸ் வரும், ஆட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்காவது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கு போட்டு விடுங்க. ஸோ முதல்ல இந்த வில்காக்ஸ் 10,000 யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபியூச்சரில் இருக்கிற பென் 10,000 இந்த வில்காக்ஸ் பயில அடித்து ஒரு கூண்டில் அடித்து வச்சிருப்பாரு. பட் டாக்டர் ரனிமோ சும்மா இல்லாமல் அந்த வில்காக்ஸ் 10,000 விடுவிச்சிருவாரு. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நம்ம பென்டன் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய பென் 10,000 பார்க்க போயிருப்பாரு. அந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கும். ஸோ நம்ம ரெண்டு பெண்ணுமே சேர்ந்து வில்காக்ஸ் 10,000 அடித்து போட்டு திருப்பி கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வில்காக்ஸ் 10,000 பவர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10,000 ஏலியன்ஸ் ஒன்றா சேர்ந்தால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார் இவர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்னென்ன ஸ்பீடு, என்னென்ன ரிஃப்ளெக்ஸ், அதோட பவர் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். அதன் பிறகு நம்ம வில்காக்ஸ் அவருடைய லேசர் பீம் அட்டாக் யூஸ் பண்ணி தான் அதுலேருந்து வெளி வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வில்காக்ஸோட இன்னொரு பவர் சொல்ல நான் மறந்துட்டேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சென்சஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அதிகம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் வில்காக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 10,000 டைம்ஸ் அதிகமான சென்சஸ் இவருக்கு இருக்கும். அதாவது ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அதை உடனே கணிச்சு அங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரால் பிளான் பண்ண முடியும். ஸோ இப்போ அப்படியே வாங்க கெவின் 11,000 யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவருமே ஃபியூச்சரில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவருக்கு பவர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் 10 இருக்காருல்ல, அவருடைய வாட்சை இவர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது மூலிமா இப்படி மாறி இருப்பார். ஸோ இவருடைய பவர்ஸை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம பென் 10,000 ஆம்னட்ரிக்ஸில் இருக்கிற பவர்ஸ் இவர் அப்சர்வ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற எல்லா பவர்ஸுமே இவருக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இந்த ஃபைட்டை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் டு ஹேண்ட். அதாவது இவங்களுடைய எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் லிட்ரலாக இவங்களுடைய ஃபிசிக்கல் பாடி வச்சு சண்டை போட்டுக்கணும். ஸோ அப்படி இவங்க ரெண்டு பேர் சண்டை போடும்போது யார் வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்காக்ஸ் 10,000 ஜெயிக்க தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்னு வரும்போது நம்ம வில்காக்ஸை யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவருக்கு அந்த அளவுக்கு ஃபைட்டிங் நாலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு என்னென்ன ஸ்பீடு, என்னென்ன ஜம்ப், என்னென்ன ரிஃப்ளெக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை வச்சு இவருடைய ஆப்போனண்ட்டை ஈஸியாகவே அடிச்சு போட்டுருவார். ஸோ ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்னு வரும்போது நம்ம வில்காக்ஸ் 10,000 தான் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்காண்டி நம்ம கெவின் 11,000 குறைச்சி ஆடப்பட முடியாது. அவருக்கும் நிறைய ஃபைட்டிங் ஸ்கில்லாம் இருக்கு. அதை வச்சு நல்லாவே டஃப் கொடுப்பாரு. இந்த சண்டை ஒரு 2-3 நாளைக்கு கூட நீடிக்க சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு 10 மேட்ச் நடக்குதுன்னா அதில் 6 மேட்ச் நம்ம வில்காக்ஸ் 10,000 ஜெயிக்கிறதுக்கும், ஒரு 4 மேட்ச் நம்ம கெவின் 11,000 ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ அப்படியே வாங்க செகண்ட் ரவுண்டுக்கு போவோம். இந்த ரவுண்டில் அவங்களுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் வச்சா கண்டிப்பாக டவுட்டே ஆகும். நம்ம கெவின் 11,000 ஜெயிக்க தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக நான் இப்படி சொல்றேன்னா, கெவினோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. கிளாசிக்கில் இருக்கும்போது கிளாசிக் பென்னோட ஆம்னட்ரிக்ஸை இவர் அப்சர்வ் பண்ணி வில்காக்ஸ் கூட சண்டை போட்டிருப்பாரு. பட் அதில் அவர் தோத்து போயிருப்பாரு, அது வேற விஷயம். ஏன்னா அப்போ அவருக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது, ரொம்ப சின்ன பையன் வேற. ஸோ அதனால அந்த மேட்ச்சில் தோத்து போயிருப்பாரு. பென்டன் கார்ட்டூன்லயே வில்காக்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமி யாருன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அது ஆக்ரிகார்டு தான். ஏன் வில்காக்ஸ் கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ அவர் ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனை யூஸ் பண்ணி சின்ன செலஸ்டியல் சேவியன்ஸோட டிஎன்ஏவை எடுக்க போவார். அப்போ நம்ம பென் போயிட்டு அவர் தடுப்பாரு. பட் பென் தோத்துருவார். அப்போ நம்ம கெவின் தான் பென்னோட வாட்சில் இருக்கிற ஃபுல் பவர் இவர் அப்சர்வ் பண்ணி ஒரு மாஸ்டர் மாதிரி மாறுவார். அப்படி மாறின நம்ம கெவின் ஆக்ரிகார்டை போட்டு பொழந்து எடுத்திருப்பாரு. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் வச்சுன்னா கண்டிப்பாக அதில் நம்ம கெவின் 11,000 ஜெயிக்க தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்ன தான் நான் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும், சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி மறக்காம எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக் ஆச்சு நான் எதிர்பார்க்குறேன். வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்து ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ உடன் உங்களையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மால்டோ பை போய்ட்ரேன். பை.